Honestly. Auntie, Auntie, Auntie. புரியல உங்க முகத்துல முழிக்கலான்னு வந்தாண்டி ஏன் மூஞ்சில முழிச்சிட்டியா இன்னைக்கு எல்லாம் நல்லதேதான் உனக்கு நடக்கும் எங்க வந்து ஆறு பூஜை முடிச்சுட்டு காலையில கண்டாது வா சடவன கூட வர பைத்தியம் ஏழு மணிக்கேவா மழையான மழை பெஞ்சிட்டு கிடக்குது வீட்டுல நல்ல தண்ணி வேற இந்த மழை வரணத்தான் விட்டுட்டாங்க ஏண்டி வாரில காலையில சோறு இருக்கான்னு கேட்டு வாரவ ஒரு சீமர் எடுத்து இதெல்லாம் கூட்டலாம் பிடிக்கலாம் அந்த எண்ணமே தோணாதா இது இப்ப இடுப்பு வலிக்காதுங்களா அப்புறம் இப்படி ஒரு பிறவியை பார்த்துருக்குறீங்களா 2024 இது புதுசாக பிறந்திருக்கு இந்த பிறவி வாசல் கூட்டினா இடுப்பு வளர்க்குனா யார் சோறாக்கி வைப்பா சாப்பிட்லான்னு வந்தா அப்போ சோறாக்குறவங்களுக்கு இடுப்பு வலிக்காது உனக்கு எப்படி சோறு கிடைக்கும் அது ஆக்குறவங்க ஆக்கிடுவாங்க ஆண்டி புரியல அவங்களுக்கு எப்படி அப்புறம் சாப்பிட்றமில்ல எப்படி வலிக்கும் புரியல இல்லை சோறு தான் சாப்பிட்றமில்ல அது எப்படி வலிக்கும் கடவுளே ஒரு வேலையை ஒரு பிடியாக பண்ணுறதில்ல பிடிக்கிறதில்ல காலையில் எழுந்திரிச்சு மழை பெய்யுது உறவுகளே சேயாட நான் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு காலையில் சண்டை நாறு நாறு நாறிடுச்சாம்மா எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து எழுப்பிடுறாளுங்க சேயாம்மாவுக்கு இன்னொரு எனக்கு சண்டையாக இருக்குதுன்னு சாமி இறக்கும் பொண்ணு நீ வெள்ளிக்கிழமை வேற டீ குடிச்சிங்களா நான் எனக்கு டீ குடிச்சிருக்கிறேன் என்னை வந்து கேட்குறேன் எந்திரிச்சு வந்து காலையில் இப்படி மூடிட்டு வந்து சடவை முறிச்சு விட்டு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் வர ஆண்டி உங்கள் மூஞ்சில் முழிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுதான் வந்து முழிச்சேன் இன்னைக்கு நாள் வந்து நல்ல நாளாக அமையணும் சார் வேறு எப்படியாவது மாறி அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தண்ணிமேல் முழிக்கவே மாட்டேன் நீ வரவே வராதுங்கிற தொலையாத நான் சொல்ல மாட்டேன் பேச்சுக்குதே நான் நல்ல நாளாக உனக்கு இன்னைக்கு அமையணும்னா எப்படி அமையணும் காலையில் எப்படி சோறு மத்தியானம் எப்படி சோறு ராத்திரி எப்படி சோறு காலையில் இவ்வளோ கிடச்சா போதுங்காட்டி மத்தியம் எவ்வளோ நைட்டு எவ்வளோ அவ்வளோதான் சாப்பாடு மட்டுமே உலகம்னு வாழ்கிற ஒரு பிறவி பார்த்துக்குங்க எங்கேயாச்சும் உண்டுங்களா இம்பிட்டு சோறா இம்பிட்டு சோறு இம்பிட்டு சோறு அறிவு அதுவும் பெக்காமையே இருக்குது நான் எப்படி அதே மாதிரிதான் அந்த மரமும் மரத்தோட ஒன்னு ஒப்பிட்டு சொல்லாதடியே அது எப்படி பாருமா இப்படி தாமா வம்புக்கு வாரானா என்னம்மா பண்ணுறது நல்ல விடிய விடிய மழை பெஞ்சு நனைஞ்சு கிடக்குதுமா அதில் கொண்டு ஒரு தப்பா தண்ணியை மட்டும் கொண்டு போய் ஊத்தலாம் என்னத்தை நான் சொல்கிறதுன்னு தெரியல உறவுகளே அது இப்போ தான் பூ விட்டுருக்குது பூவை காமிச்சாங்க பூ வச்சுருக்குது இந்த வீடியோ வச்சதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மரத்தை வச்சதுலேருந்து பார்த்துருப்பீங்க சாந்தியெலாம் ஒரு வாந்தி எடுக்கிற வீடியோவில் உளுந்து உளுந்து உழுவோம் அந்த எம்பட்டுக்கான தான் இருந்துச்சு அது ஏதோ அந்த ஆத்தா புண்ணியத்தில் அது நல்லா இதை வந்து களவாடுறதுக்குமா அந்த கீரையை உடைக்கிறாமனு ராத்திரியும் பகலும் சையா ஒரு மீட்டிங்கு சையா மரும ஒரு மீட்டிங்கு பிரியா ஒரு மீட்டிங் எல்லாம் என்னான்னு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு வரமுளவா இம்பிட்டு கீரை ஒரு முட்டையாமா எப்படி சின்ன வெங்காயம் கீரை சீரகம் இம்பிட்டு கீரை முட்டை ஒரு முட்டையை வளர்ச்சிட்டு போட்டுனா அப்படி இருக்குமாமா ஆறு இங்கே நட்டு வச்சு தண்ணி ராத்திரிக்கும் பகலுக்கு ஊற்றி வளர்ப்பாருங்க இவளுக்கு வந்து அழுகாமல்
இம்பிட்டு போட்டு திஞ்சிருது பா. சும்மா சும்மா போய் பார்க்க கூடாது, அதெல்லாம் ரெக்கப்பட்டிருக்குமா, காய வைக்காது. இவரை தப்பா பேசினவங்களுக்கு வரணும். மேகாத்தடிக்கணும், குளிர்காத்தடிக்கணும், ஊரே புயல்ல வந்து ஒன்னே ஒருத்தி சொல்ல தப்பா சொல்லிட்டாங்க சொன்னவங்க தான் பாதிக்கப்படணும். நாங்களே இருக்கு ஊர், இது என்ன தப்பு இல்லையம்மா? நிரூபிக்க வேண்டாம் முத்தமீனு, நீ நிரூபிக்க வேண்டாம் ஒன்னும். உன்னை யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு போய் நீ சாபத்தை ஊரு, ஊருக்கே மொத்தத்துல விட்டது தப்பு இல்லைங்களா? அப்படிலாம் யாரு கட்டி? அது ஆற சொல்ல உங்க அக்கா தங்க சார் பணம் கதையை கேட்டே இல்லையா? என்ன பாட்டு பாருங்க, மேகங்க இருக்கணும் மூகாத்தடி, மேகாத்துன்னு இப்ப மூகாத்துங்கிற மாதிரி சேர்ந்து பேய மேகங்க இருக்கணும் மூகாத்தடிக்கணும் இப்படித்தாம்மா வாக்கு தள்ளி தெரிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது என்னன்னா, ஆரோ ஒருத்தர் பண்ற தப்புக்கு அவங்கள சார்ந்து நம்ம சொல்லலாம். ஊருக்கே மும்மாறி வந்து பேயணும்னா ஏற்கனவே பேஞ்சுக்கிட்டு தான் கிடக்குது மழை. இங்க கிராமங்கள்ல பேஞ்சாவது பரவாயில்ல, ஒரு வெள்ளம் வைக்காவது ஆகும். அந்த பக்கமெல்லாம் போயிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்து எப்படி வரலாறு காணாத மழை பாவம். 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்து கிடக்குது ஊர் மக்கள். இவ்வளோ வந்து நிரூபிக்கணும் மாமா போல பத்தினு சொல்லணும்ட்டு எல்லாம் ஒன்றும் ஒன்னாட்டமே தான் வருது எல்லாம் காலையில். எனக்கு ஓ எந்த பல்லுகளை விளக்கிட்டு போய் குளிச்சுட்டு பல்லு விளக்கி இந்த வேலையை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க என்ன எடுத்துட்டு அது போய் தான் கேட்டுக்கிறேன். பல்லு விளக்கு சொல்றீங்க என்னமோ, காலங்காத்த எழுந்து சொன்னேன் எல்லாமே இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் தான்மா நடக்கிறது, அத்தனையுமே இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். ஆனா பேர் மட்டும் நாகரீக மாலா கடவுளே ஆற புடிச்சது எல்லாம் என்னை புடிச்சு வாட்டுது. 7.5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா 7.5 அடுத்த நாள் தொடங்கிருச்சுமா. இந்த 7.5 வந்து திருநள்ளாறு போயிட்டு வரணும் மறுபடியும் உனக்காக ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கா. தலை தண்ணி வருதா இல்லையா? அதே போய் துணியை ஊற போய் துணியை துவங்க தண்ணி வர்றதே பாருங்க, எல்லா வேலையும் பாருங்க. என்ன ஆண்டி வேற எப்ப துவப்பாங்க? ஒரு ட்ரெஸ் ஒரு டைம் தான் போட்டேன், இன்னும் 4 டைம் போட்டு அப்புறமேல துவச்சுக்கிறேன். இன்னும் இருக்குது பேலன்ஸ், இன்னும் 2 வாரம் இருக்குது. என்ன நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு ஒண்ணு இல்லை. காலையில வெள்ளிக்கிழமைன்னு எழுந்து வீட்டுல வந்து என்னையே பம்பு எடுத்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன பேச்சு? நீயே பேசிட்டு வார. பல்லு வளர்த்து பல்லு என்ன வளர்க்கறது? அதெல்லாம் ரொம்ப கடுப்பாகுது எனக்கு. பல்லு விளக்குறதுனா காலையில் எந்திரிச்சொன்னே வளர்க்குனா அது வந்து டேஸ்ட் இருக்காது, எந்த சோறு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வராது. பல்லுங்கிறது என்னமே எலியா தட்டி பார்த்துட்டு போகுது. பல்லு வந்து நம்ம சோறு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு துகளெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பல்லு விளக்கலாம். ரெண்டாவது ஆமாம் அதுதான், துணி வந்து ஒரு டைம் ஒரு ட்ரெஸ்ஸு 3 டைம் போட்டால் தான் 4வது டைம் தான் துவைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். காலையில் எந்திரிச்சிலேருந்து குளிருது, துணி நல்ல தண்ணி வருதுன்ட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி போய் வேலையை பார்ப்போம்.
ஆண்டி கூடே தங்கறது இல்ல, ஊற சுத்திக்கிட்டு அங்க சுத்திக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு ஒரு நாளா தண்ணி வந்து பிடிக்கலாம். நல்லா இல்ல, என்னதான் பண்ணலான் இருக்கிறீங்க? வீட்டு பக்கமே நிக்கிறது இல்ல, அங்க இங்க அங்க இங்க. சொல்லு சாமி. சாத்தியா ஓ சாத்தியா ஓ ஆலையில எந்த சொல்லி சாப்பிட்டுதான் போய் கடலையில் அங்க போய் அந்த ஒரு அங்க ஒரு கடை இருக்க மாட்டேருக்கு, ஒரு தள்ளுபடி கடை அங்க போய் எல்லாம் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் இப்படிதான் உட்கார்ந்துருக்கிறமே ஒரு ரெண்டு மூணு வீசிட்டு போலான்னு ஒண்ணும் இல்லை. என்ன செய்ய நல்ல தண்ணி வருது பாக்கா அது தான் வந்து அது வந்து அப்ப கையில் அடிக்கலையா நல்ல சிமெண்ட் பூசி கலவா அப்புறம் கணக்கா போட்டு வேற காரம் அது வந்து அது வந்து அப்ப கையில் அடிக்கலையா ஆறு மணிக்கு தான் விட்டாங்க இப்ப கொத்தனார கூட்டிட்டு வந்து குளிப்பா அரைச்சு தொட்டி கட்டினா அதை நீ குடிக்கிறதா நீ புடிச்சு என்ன உலகத்துல இதெல்லாம் அழிவுக்கான பேச்சா இல்லையா சையா? நீ என்ன கேணத்தனமா இருக்க? இப்ப என்ன மாடல இறங்கி இருக்க? நான் கேணத்தனமா இருக்கேன். நீ நல்லா கூர்மாரவா இருக்கிற சொல்லு, நீ சொன்னா நான் கேட்டுக்கிட்டு. அப்புறம் எந்த கொத்தனார போய் புடிச்சிட்டு வந்து இப்ப ஏடி நோண்டதுக்கே மூணு நாள் ஆகும் தரையா? அதான் அஞ்சு நிமிஷம் புட்டோசர் நோண்டி போட்டு போமா, புட்டோசரை விட்டு என்ன சிமெண்ட் நிக்க வேணாம். நீ எங்கேயும் போறது இல்லையா? என்னென்ன மாடல் விக்கிறது புரியலையா? ஒட்டிக்குவா இப்ப கொத்தனார கூட்டிட்டு வந்து தொட்டி கட்டி நீ நல்ல தண்ணி அதை கூப்பிட்டு நல்லா கேட்டுக்குங்க. நல்ல தண்ணி காலையில ஆறு மணிக்கு விட்டுருக்காங்க, பத்து மணிக்கு நிப்பாட்டிடுவாங்கன்னா இப்ப நான் ஒரு கொத்தனார கூட்டி வந்து குழிய பறிச்சு செங்கக்கல்ல வச்சு சிமெண்ட் பூசி நான் கொடுக்கணுமா? இப்ப நல்ல தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் போடு. போட்டாச்சு சொல்றேன். நல்லா விரியம் பாப்பாட்டம் எங்கயும் முடிஞ்சிட்டு வந்து யாரு வீட்லயா தண்ணி எனக்கு அப்பேற்பட்ட கொத்தனார் தெரியாது சையா.
உன் திறமைய கொண்டு போய் நீ தொட்டி கட்டினாலும் சரி எனக்கும் கூட சேர்ந்து ஒரு தொட்டி கட்டு கீழே ரெண்டாவது போட்டு கீழே தொட்டில நீ பிடிச்சுக்க மே தொட்டில நான் பிடிச்சுக்கிறேன். இப்ப நீ உடனே வார இன்னைக்கே கட்டி இன்னைக்கே பிடிக்கணுங்கிறிய அவர் ஆறாலையும் முடியாது முடிஞ்சதுன்னா சாதிச்சு காமிங்க நீ போன போடு யாருக்கு ஏன் நம்பர் என்கிட்ட இல்ல சையா என்ன சையா எங்க போறதுல என்கிட்டே வார கொத்தனார கூப்பிடுங்கிற பூக்காரி வந்தா கூப்பிடுங்க சமையல்காரனை கூப்பிடுங்க சைக்கிள் காரணம் என்னத்துக்கு எனக்கு எல்லா கருத்தும் கடவுள் கொடுத்துச்சுன்னு சொல்லி இல்ல இருந்து எனக்கு கடவுள் வாபஸ் வாங்கிக்கிறேன் எல்லா கருத்து எனக்கு வேணாம் எல்லாமே செய்யாக்கிட்டே கொடுங்குறேன் நாளைக்கு வந்து நான் வேற பாருவோம் வீட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல என்ன ஒரு கணக்கு உருவ பண்ணி வந்து உங்ககிட்ட கேப்ப நீ சொல்லணும் சொல்றேன். ஆமா சொல்றேன். எப்படி வராருங்க பாருமா காலையில ஊடு தேடியே நல்லது நீ வரதாம தொட்டி இப்ப பறிச்சு இப்ப கட்டி இன்னைக்கே தண்ணி பிடிக்கணுமாம்மா எந்த உலகத்துல உண்டுமா கொத்தனாருக்கு பேசுறத கொத்தனாக்கு பேசுங்க ஒரு வார்த்தை லாஸ்டா ஒரு போடவும் இல்ல அதுக்கு ஒரு ஐயர் ஒண்ணு கூப்பிட்டு இருக்க போன மகாமாக்கூப்பிட்டு அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கு இது பண்ணணும் புனஸ்காரங்கள் எல்லாம் எப்படி வந்து பாருங்க தொட்டி கட்டணுமா அம்மா உலகத்துல அநியாயமா இல்லையா பத்து நாள் தண்ணி வேணுமா குளிக்க வேணும் வைக்க வேணும் என்ன கேட்டு பேசிக்கிட்டு சீரியஸா பேசிக்கிட்டு நீ சிரிச்சுக்கு விட்டுலாம் நாளைக்கு கூட ஒரு கொத்தனார கூட்டி வந்து தொட்டி கட்ட பாப்போம் தண்ணி வரணும் இல்ல நாளைக்கு எத்தனை சரியா இன்னைக்கு நீ நைட்டியை கழட்டி வச்சிருந்தா நீ போக போற சரியா அப்புறம் என்ன பேச்சு பேச்சு நடக்கிறத ஒரு போன் போட்டாலும் கொத்தனார் வந்துரு பாரு அவ்வளவு கண்ணு நம்பர் பாரு ஒரு காசு போட்டா ஒரு மாசத்துக்கு பேசுறேன் என்கிட்ட போன் நம்பர் இல்ல இந்த இவளை கூட்டிக்கோ ரோட்டுக்கு போ அங்க அதாவது கொத்தனா இருந்தா கூட்டி வந்து கொட்டி கட்டினாலும் சரி இந்த நீச்சல் குளம் கட்டி படுத்து விளையாண்டாலும் சரி இந்த வேலை கூட்டிட்டு போ எதுக்கு என்கிட்ட போன் நம்பர் தான் இல்ல அப்ப போன கொண்டா நாங்க வீட்டுக்கு என்ன காலையில வம்புக்கு வெள்ளிக்கிழமை வம்புக்கு வந்துருக்கு சையா என்ன வம்புக்கு வந்துருக்கு சையா இன்னைக்கு அடிக்கிற அடியில நைட்டிலும் கீழே வந்துருச்சு நான் புரிய வைக்கிறேன் இருக்காட்டி விஷயத்தான் சொல்லிட்டு இருக்க அடிக்கிறாங்க பாத்தீங்களா பேசிக்கும்போது வேக தூக்கு போலாம் நம்ம எந்திரிக்க அதாவது நான் என்னங்கன்னா ஒரு கொத்தனாரு பார்த்தாரு ஒரு சிட்டாலும் வேணும் அந்த சிட்டாலும் இவங்களையும் பிடிச்சிருக்கு வேலையே முடிச்சு சிட்டாலு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கு போங்க ஆமா பாக்க நீ சித்தாலா இருந்துருக்கீங்க உறவுகளே காலையில நல்ல தண்ணி வருது வாமான்னு போய் கூட்டிட்டு வந்துட்டேன் உடனே நல்ல தண்ணி வரும்போது டக்குன்னு ஒரு கதை தோணுச்சு உறவுகளை அதனால எடுத்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எந்திரிச்சு மேலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டி தண்ணி பிடிக்கிறவங்க நீங்கள் எந்த உலகத்துலையுமே பார்த்துருக்க முடியாது இந்த உலகத்தில் பாருங்க அந்த உலகத்தில் பாருங்கள் முடிஞ்சால் நீங்களும் கட்டி தண்ணியை பிடிங்கம்மா நன்றி வணக்கம் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க போட்டுருங்கம்மா வேற யாருக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கே போடுங்க